வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவர் ஆகிய இயேசு என்னும் பெயரால் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த ஒரு நாள் ஒரு கேள்வி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு பைபிள் குவிஸ், அதாவது ஒரு பைபிள் கேள்வி பார்க்குறோம். அதே போல் நேற்றைய தினத்துக்கான ஆன்சரையும் நாம் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ வழக்கம் போல் வாங்க நாம் வந்து நேற்றைய தினத்துக்கான ஆன்சரை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். வாங்க நம்ம கேள்விக்குள்ளே போகலாமா? நேற்று வந்து பழைய ஏற்பாட்டிலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். பழைய ஏற்பாட்டிலேருந்து என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, சியோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த எதை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். இதுக்கு மிக மிக சரியான ஆன்சர் பண்ண ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நான் வாழ்த்துகிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து யோவேல் 2:15 ரெஃபரன்ஸோடு நிறைய பேர் நீங்கள் ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறீங்க. ஸோ ஆன்சர் பண்ணுற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை மீண்டும் மீண்டும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய வேதத்தின் மீது இருக்கிற இந்த வாஞ்சைக்கு நான் கடவுளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சியோ நிலை எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள் என்று யோவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இதுதான் நேற்றைய தினத்துக்கான ஆன்சர். ஸோ நம்ம ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த நாளுக்கான கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, புதிய ஏற்பாட்டிலேருந்து எடுத்துருக்கிறோம். ஸோ நம்ம ஒரு நாள் வந்து பழைய ஏற்பாடு, ஒரு நாள் புதிய ஏற்பாடு நாம் பார்க்குறோம். இன்றைக்கி வந்து வழக்கம் போல் நேற்று பழைய ஏற்பாடு பார்த்ததுனால இன்றைக்கி புதிய ஏற்பாட்டிலேருந்து ஒரு கேள்வி. என்ன கேள்வின்றதை நான் வாசிக்கிறேன். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாய் இருக்கிற யார்? ஒருத்தர் வந்து அவரே செல்ஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாருங்க. ரொம்ப அழகாக சொல்கிறாரு. ஒருத்தருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாரு. கடிதம் எழுதுகின்ற போது அவர் வந்து சொல்கிறார், யாருக்கு எழுதுகிறாருன்றது நான் சொல்கிற குழுவிலே நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. ஒரு வாலிபனுக்கு எழுதுகிறாரு. அவர் வந்து ஒரு ஊழியர். ஸோ அவருக்கு அட்வைஸ் பண்ணுற அந்த அறிவுரை கூறி ஒரு கடிதத்தை எழுதுகிறார். அந்த கடிதத்தினுடைய துவக்கத்தில் இந்த வசனம் வருதுங்க. பார்த்தீங்கன்னா, தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாக இருக்கிற இவராகிய நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் ஆரம்பிக்குதுங்க. ஸோ கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆன்சரை கண்டுபிடிச்சவங்க கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சரை நீங்கள் உடனே பதிவு பண்ணுங்கள். புதிய ஏற்பாட்டில் நிருப பாடங்களில் வருகிறது. நிருப பாடங்களில் நம்மளுக்கு இன்னும் ஈஸியான க்ளூ நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, இவர் வந்து பைபிளில் நிறைய அநேகமாக இருக்கிற அதிகமான லெட்டர்ஸ், அதாவது நிருபங்கள் எழுதியிருக்கிற ஒரு ஆசிரியர். ஸோ கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆன்சரை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆன்சரை கண்டுபிடிச்சவங்க கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் உங்களுடைய ஆன்சரை பதிவு பண்ணுங்கள். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாக இருக்கிறது யார்? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம பைபிள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோஸை நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பைபிளை பற்றி தெரிந்து கொள்வதற்கு இது ஒரு சின்ன கருவியாக இருக்கும். நிறைய பேர் பார்க்குறதன் மூலமாக எங்களுக்கு ஒரு நல்ல என்கரேஜ்மெண்ட். ஸோ இவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுறாங்கன்றது எங்களுக்கு இன்னும் அதிகமாக நாங்கள் நேரத்தை செலவிட்டு இன்னும் அநேக கேள்விகளை ஆயத்தம் பண்ணுவதற்கு ஒரு உற்சாகமாக இது இருக்கும். உங்களுடைய மேலான கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நிறைய பேர் வந்து லூக்காவில் வந்து இன்னும் அதிகமான க்வெஸ்சன்ஸ் வேணும்னு கேட்டிருக்கிறீங்க. சில டவுட்ஸ்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் அதற்குரிய ஆன்சர்ஸையோ அல்லது வீடியோஸையும் நாங்கள் ரெடி பண்ணுறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாளைக்கு இன்னொரு புதிய கேள்வியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம்.